பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம் ஆதிகால தமிழர்கள் காமத்தையோ புணர்ச்சியையோ ஒருபோதும் இழிவாக பார்த்ததே இல்லை புதுமண தம்பதிகளுக்கு கலவிக்கு நாளும் நேரமும் குறித்து கொடுக்கும் அளவுக்கு காமத்தை அவ்வளவு புனிதமாக வைத்துள்ளோம் வேளாண் மக்கள் பூமியில் விதைப்பதற்கு தகுந்த காலத்தை தேர்வு செய்வார்கள் அது ஒரு புனித நிகழ்வு அதுபோலவே ஒரு ஜீவனை பூமிக்கு கொண்டு வருவதற்கான விதையிடும் புனித நிகழ்வே கலவி அவ்வளவு புனிதமான ஒன்றை இன்று இழிவு செய்து தெருவிலே வீசிவிட்டார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் கலவியிலே ஈடுபட்டு தன் ஐம்புலன்களும் ஒடுங்கி உச்ச நிலை இன்பம் அடைவார்கள் ஆனால் அது சில நிமிட நேரத்திலேயே முடிந்துவிடும் பின் கருப்பிடித்து ஜீவன் உருவாகும் இது உடலின் கீழ்ப்புறத்தில் நடக்கும் கலவி இதே ஓமைதான் உடலின் மேற்புறத்திலும் அதாவது சிரசு பகுதியில் நம் சிரம்தான் கருவறை சிவத்தின் கருவறை நமக்கு மூன்று சுவாசம் நடைபெறும் இடகலை பிங்கலை சுழுமுனை என இதையெல்லாம் பலரும் அறிந்திருப்பீர்கள் நம் சுவாசத்தின் பெரும்பாலான நேரத்தில் ஒன்று சந்திரகலை சுவாசம் ஓடும் அல்லது சூரியக்கலை சுவாசம் ஓடும் மிக அரிதாக சில நேரத்தில் இரண்டிலும் ஒன்றாக ஒரே சுவாசம் ஓடும் அது சுழுமுனை எனப்படும் இந்த நேரத்தில் எவ்வித உலக விஷயங்களிலும் ஈடுபடாமல் சுவாசத்தில் மனதை வைத்து புருவ மத்தியில் மனதை வைத்து பழக வேண்டும் தினமும் கோவிலில் ஆறு கால பூசை நடக்கும் அந்த நேரத்தில் பூசாரி கருவறையில் ஒலியையும் ஒளியையும் கையில் வைத்துக்கொண்டு ஒன்றாக இயங்கச் செய்து சிவத்தை காட்டுவார் அதுபோல அந்த ஆறு வேளைகளிலும் நாமும் நம் சுவாசத்தில் மறதை வைத்து இரு நாடிகளையும் ஒன்றாக்கி சுழுமுனையை பார்த்து பழகி வர வேண்டும் இப்படி பல காலம் பழகி வந்தால் சிவம் எனும் மெய்ப்பொருள் உணர்தல் உள்ளே நிகழும் முதுகு தண்டுவடத்தின் கீழ்ப்புறத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்தால் வெந்தும் நாதமும் ஒன்றாகி ஐம்புலனும் ஒடுங்கி சிறிது நேரம் இன்பம் அடைந்து ஜீவன் உருவாகும் முதுகு தண்டுவடத்தின் சிறசு பகுதியில் சூரிய கலையும் சந்திர கலையும் இணைந்து சுழுமுனை அடைந்தால் ஐம்புலனும் ஒடுங்கி பேரின்பம் நிகழ்ந்து சிவம் வெளிப்படும் இவ்விரண்டும் புணர்வே பேரின்பத்திற்கான புணர்வை உடலுக்குள் நிகழ்த்த வேண்டும் இதை உங்களுக்கு எடுத்து காட்டவே கருவறை விமானத்தில் புணர்ச்சி சிற்பங்கள் வைத்திருப்பார்கள் உள்ளே பூசாரிகள் ஒலி ஒளி பூசைகள் மூலம் செய்து காட்டுவார்கள் இதை உங்களுக்கு உணர்த்தவே பூசாரி இடது கையில் ஒலியையும் அதாவது மணியையும் வலது கையில் ஒளியையும் அதாவது தீபத்தையும் வைத்து ஆட்டி இரண்டும் ஒன்றாகும் போது தெரியும் சிவத்தை காட்டுவார் கோபுர கலசங்கள் மூன்று இருப்பின் அவை மூன்று நாடிகளையும் ஐந்து இருப்பின் உடலின் ஐந்து கோஷங்களையும் ஏழு இருப்பின் அவை உடலின் ஏழு ஆதார நிலைகளையும் குறிக்கும் இந்த கருத்துக்களை உணர்ந்து சிரித்து எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இறையியலின் உண்மை தன்மை விளங்கட்டும் நன்றி